வணக்கம், என் பேர் ரோஹிணி. நான் ஒரு ஜிம்னாஸ்டிக் ஆக போகிறேன். எனக்கு எங்கள் டீச்சர் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிறோம். எனக்கு மலகம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி ஹெச்எம் இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் கிளாஸில் போயிருந்தோம். அப்புறம் எனக்கு என்ன டீச்சர் பிடிச்சி இருக்கு. நல்லா ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு ரோப் கிளைம்பிங் எல்லாம் பிடிக்கும். வணக்கம், நான் உங்கள் சங்கீதா ராமச்சந்திரன். நாம் இப்போ சென்னையில் இருக்கிற துரோணா அகாடமிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே துரோணா அகாடமினா என்ன அப்படின்னு நினைப்பீங்க. என்னடா அது சென்னையிலேருந்து துரோணா அகாடமின்னு சொல்கிறாங்க. துரோணா அகாடமியில் என்ன இருக்குது வாங்க பார்க்கலாம். துரோணா அகாடமியில் நம்ம ஃபிசிக்கல் ஃபிசிக்கலுக்கு தேவையான எல்லா வகையான விஷயங்களும் இங்கே இருக்குது. நம்ம குழந்தைங்களை வந்து சம்மரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சில குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்டோட வெளியில் போவாங்க, அவுட்டிங் போகிறது, இல்லை எங்கேயாவது டூர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதையும் தாண்டி நம்ம வந்து சில பேர் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம அகாடமிக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அகாடமிக்கு வர்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு வந்து ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்தேன். ஸோ இப்போ துரோணா அகாடமியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோச்சாக வந்து ஒரு 13 இயர்ஸ் கோச்சாக இருக்கு, லேடிஸ் கோச்சு. ஸோ எங்களோட அகாடமியில் என்னடா துரோணா அகாடமி சொல்கிறாங்க, கோச் சொல்கிறாங்க, என்ன விஷயம் அப்படின்னா, வாங்க நிறையா இருக்குது. யோகா இருக்குது, ஜிம்னாஸ்டிக்ஸ் இருக்குது, சிலம்பம் இருக்குது, மல்லக்கம் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மல்லக்கம், ரோப்பு மல்லக்கம்னு சொல்லிட்டு ஸோ இந்த 5 விதமான கேமும் இங்கே நம்ம சொல்லித்தரோம். அதே மாதிரி லேடிஸ்க்கான ஃபிட்னஸ் நான் ராமச்சந்திரன். ஸோ துரோணா அகாடமியோட ஃபவுண்டர், அது இல்லாமல் வந்து தமிழ்நாடு மல்கம் அசோசியேஷனோட ஃபவுண்டர் மெம்பர், ப்ளஸ் மெட்ராஸ் மல்கம் அசோசியேஷனோட செக்ரட்டரி. அது இல்லாமல் மல்கம் ரிலேட்டடான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன நீங்கள் பார்க்க முடியும். நான் எப்படி ஃபஸ்ட்டு நான் வந்து மல்கம் லேர்ன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யோகாவுக்காக நான் வந்து கற்றுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு போனது. மல்கம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா 2-3 கேமோட காம்பினேஷன் இருக்கும். ஜிம்னாஸ்டிக்ஸ், யோகா ப்ளஸ் ரெஸ்லிங், இது மூணுத்தோட காம்பினேஷன் தான் வந்துட்டு இந்த மல்லக்கம். ஸோ மல்லக்கம்ன்றதுமே ரெண்டாக பிரிக்கலாம். மல்லா கம், மல்லா அப்படின்னாக்கா ரெஸ்லர், கம் மீன்ஸ் போல். ஸோ ஒரு போலில் வந்துட்டு ஃபைட் பண்ணுறதா வந்துட்டு மல்லக்கம். ஸோ இதை வந்துட்டு ட்ரெடிஷ்னல் கேம், நம்மளோட தமிழரோட பாரம்பரிய விளையாட்டு. அதுலேயும் எவிடென்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் இதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. அதை தாண்டி நிறைய கல்வெட்டுகள்லையும் இதை பற்றின எவிடன்ஸ் இருக்குது. ஆனாலும் 19ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட மல்லக்கம் அப்படின்ற பாலம்பட் தாதா தியோதரால் உருவாக்கப்பட்ட அந்த கலை தான் வந்து காம்படிஷனாகவும்
இப்போ இருக்கிற ஒரு மால்கமோட வேரியேஷன் அவமே இருந்துட்டு இருக்கு. ஸோ மால்கம் மட்டும் லேர்ன் பண்ணாம இதை தாண்டி யோகா பிளஸ் ஜிம்னாஸ்டிக்ஸுமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து யோகாவில இருந்து வந்து ஒரு கலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். யோகா வந்து சாதாரணமாக தரையில பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அதை தாண்டி மால்கம் பொறுத்தவரை ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பவர் தான். நம்ம இப்ப இங்க பாத்தீங்கன்னா துரோணா அகாடமில ஒரு அஞ்சு ஈவெண்ட் இங்க அஞ்சு கேம் நடக்கும். சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு மல்கம்ல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஜிம்னாஸ்டிக்ஸ் வந்து இன்டர்நேஷனல் அண்ட் நேஷனல் லெவல் இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. சோ அது மாதிரி யோகாவா இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த சம்மருக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த நாங்க வந்து சொல்லி தந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்க குழந்தைங்களை கொண்டு வாங்க. கிளாஸஸ் பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி வந்து மார்னிங் வந்து 6:30 to 7:30 இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் பாத்தீங்கன்னா 4:30 to 6:30 வரைக்கும் ஒரு பேட்ச் போகும். 4:30 to 5:30, 5:30 to 6:30 ரெண்டு பேட்ச். அதுக்கப்புறமேட்டு 6:30 to 8:30 வரைக்கும் இருக்கும். ஸோ 6:30 to 7:30, 7:30 to 8:30. ஸோ இதெல்லாம் எங்க நடக்குது பாத்தீங்கன்னா துரோணா அகாடமியோட ரெண்டு பிரான்ச்ல, ஒன்னு வந்து கருக்கு இன்னொன்னு வந்து கொரட்டூர். சோ இப்ப நான் சொன்னது வந்து கொரட்டூர்ல கொரட்டூர் உண்டி முனீஸ்வரர் டெம்பிள்ல வந்து நாங்க இந்த கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மார்னிங் 6:30 to 7:30 வந்து ரெகுலர் கிளாஸ் போகும். சோ அதுல வந்து டைம் டேபிள் பிரகாரம் இப்போ ஒரு நாள் மார்னிங் செஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இருக்கும். சாட்டர்டே சண்டே வந்து அப்படியே மாறும். சோ அந்த மண்டே பாத்தீங்கன்னா யோகா இருக்கும், வெட்னஸ்டே யோகா இருக்கும், ஃப்ரைடே யோகா இருக்கும். அதே மாதிரி டியூஸ்டே வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் அண்ட் தேர்ஸ்டே ஜிம்னாஸ்டிக்ஸ் இருக்கும் மார்னிங் செஷனுக்கு. சாட்டர்டே ஜிம்னாஸ்டிக்ஸ் இருக்கும். ஈவினிங் பாத்தீங்கன்னா ஈவினிங் 4:30 to 6:30 சொல்லியிருந்தேன். 4:30 to 6:30 சிலம்பம் இருக்கும். டியூஸ்டே தேர்ஸ்டே வந்து சிலம்பம், மத்த நேரம் பாத்தீங்கன்னா மல்கம் இருக்கும். ஸோ ஈவினிங் செஷன் வந்து மல்கம் ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சண்டே பாத்தீங்கன்னா ஃபுல் டே வந்து சண்டே வந்து 7:00 to 11:30 வரைக்கும் ஒரு பேட்ச் போகும். ஸோ அதுல ஃபுல்லா மல்கம் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் வந்து 3 to 7:30 வரைக்கும் ஒரு பேட்ச் போகும். அதுல வந்து ரோப் மல்கம் இது போயிட்டு இருக்கும். ஸோ இதை மாதிரி செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். அதுல வந்து 6:30 அப்புறம் பாத்தீங்கன்னா கருத்துல சென்னையில பண்ணிட்டு இருக்காங்க. கருத்துல வந்து நடக்கும். கருத்து துரோணா அகாடமி பிரான்ச்ல வந்து இதே டைம் டேபிள் பிரகாரம் போயிட்டு இருக்கும்.